ஹாய் கேட்ஸ், வெல்கம் டு எகந்தி காரிகடு லாகர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2-3 டேஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. அது ரீசன் வந்துட்டு ஒயர் ஃப்ரேமிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு 4 டேஸாகவே நான் ஒயர் ஃப்ரேம் ப்ராசஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ தென் வந்துட்டு ஒரு நாள் ரிவ்யூ இருந்துச்சு, அதாவது நான் 3 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஸோ வந்து அந்த 3 நாள் ஒர்க்கை ஓகே எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ தனித்தனியாக கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிவ்யூ பண்ணுறப்போ ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன மாதிரியான ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக உங்களுக்கு நான் பண்ண ஒயர் ஃப்ரேமிங் காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் பண்ண ஒயர் ஃப்ரேம் ப்ராசஸ் இதுதான். ஸோ என்னால் ஃபுல் இதாக ஷோ பண்ண முடியாது. ஸோ தென் வந்து நான் சும்மா லாகின் வரைக்கும் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு நான் பண்ணியிருக்க ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ வழக்கம் போல் தான் அந்த ஸ்டார்ட் ஆக்சுவலாக நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே லோகோ வரப்போது தென் வாக் த்ரூஸ், ஒரு 2-3 வாக் த்ரூஸ் இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி டெக்ஸ்ட் தான், எதுவுமே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் இல்லை. அதே மாதிரி நான் கொடுத்துருக்க டைட்டிலும் அங்கங்கே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஓகே, அது ஃபுல்லாக இனிமேல் தான் நடக்கும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த இது மட்டும் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். நான் இதில் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே என்னோடய அந்த அப்ளிகேஷனுக்கான டாப் டு எண்ட் வரைக்கும் நான் எல்லா டிசைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போயிட்டு ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு போனேன். ஓகே, ஸோ அங்கே நான் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ நானும் இல்லை, ஸோ ஒரு பேசிக்காக நான் எங்கள் டீமில் பண்ணியிருந்த தப்பு என்னென்னா, ஒரு ஃபாண்டோட அலைன்மெண்ட்டை தென் வந்துட்டு இந்த பார் இருக்கு இல்லையா, ஸோ இதோட சைஸஸ் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க சைஸ் இருக்குல்ல, ஸோ இப்போது என்டர் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, இந்த சைஸ் ஆக்சுவலாக 38-44 இந்த சைஸ் தான் வந்து ஈவனாக எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த சைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போக நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சைஸ் கம்மி பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னா, ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இங்கே ஒரு 3 ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து 3 ஸ்க்ரீனுக்குள்ள அந்த கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணால் ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் இப்போ இன்கேஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன்ல, ஸோ இது வந்து எனக்கு ஒரு இங்கே ஒரு 6 டேப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 6 டேப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் வந்து கீழே எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த சைஸை, இந்த டேபோட சைஸை நான் கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்டு நான் அந்த 6 சர்வீஸை நான் இதுக்கு, சாரி, இந்த 6 டே அந்த 6 காலத்தையும் நான் இதுக்குள்ளே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்படி கொடுக்குறனால என்னாச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு ரிவ்யூ பண்ணுறப்போ, ஓ இந்த சைஸ் நீங்கள் வந்துட்டு எதனால் மாற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், ஆக்சுவலாக நான் ரீசன் சொன்னேன் சார், இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக அது பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதில் ஸ்க்ரால் ஸ்க்ரீன் எப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்படி ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னு ஸ்க்ரால் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் இதை ஸ்க்ரால் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு, ஸோ எவ்வளோ இது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி சொன்னாங்க. நீங்கள் பண்ணுறது பிரச்சனை, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணினீங்கன்னா, ஸோ அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு வந்து ஸ்க்ரால் தேவைப்படுது, எதுக்கு வந்து நார்மல் ஸ்க்ரீன் ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. தென் அதுபோக ஓகே, நீங்கள் மற்றபடி கனெக்டிவிட்டி எங்கே, ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ஸ்க்ரீன் வரப்போகுது, ஸோ அந்த மற்றதெல்லாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் மட்டும். ஸோ அப்புறம் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டிசைனை பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம பண்ணுறது நம்ம எவ்வளோ, நம்ம ஒரு இப்போ ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தோம், எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், ஸோ நமக்கு அது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ வெளியிருந்து ஒருத்தவங்க பார்க்குறப்போ, ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த இது தெரியும். நம்ம அதே ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கனால ஓகே நமக்கு இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ டக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க வந்து டக்குன்னு அவங்க பார்க்க, சாரி, ஃப்ரெஷ்ஷான ஒரு புது ஆடியன்ஸ் வந்து வியூ பண்ணுறப்போ, ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கப்போ அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே, அவங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஸ்டேக் ஆகிடும், ஓகே இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது, ஸோ இந்த ஃபாண்டோட அலைன்மெண்ட் இப்படி இருக்குது. ஸோ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸோ கைட் பண்ணாங்க, ஸோ இது இந்த இடத்துல இருக்குது, ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் கிட்ட ஆனிச்சு எனக்கு ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரீனும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ஒரு 3 டேஸாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 3 டேஸ் நான் ஒர்க் பண்ணேன், ஸோ 1 டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிவ்யூ போயிட்டு, ஸோ அந்த ரிவ்யூ வந்து நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. தென் இன்னைக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒயர் ஃப்ரேமில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. ஓகே, பால்சமிக்ங்கிற ப்ராசஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு ஒயர் ஃப்ரேம் ப்ராசஸ் முடிஞ்சு. ஓகே, தென் வந்துட்டு ஒயர் ஃப்ளோனா என்ன அப்படின்னா, ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஓகே இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இந்த இதில் இருக்கேன், ஸோ நான் இதை கிளிக் பண்ணால் அடுத்து வந்து எனக்கு இது எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ளோவாக கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்க சர்வீசஸும் சரி, ஸோ ஐகான்ஸும் சரி, அதே மாதிரி தான். இப்போ நான் இது எங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகும், இது ஆக்சுவலாக இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் போகும், ஸோ இங்கேருந்து ஒரு யாரோ. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த நான் ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணால், ஸோ என்னோட அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு நான் பண்ணியிருக்க ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ அங்கேருந்து அதுக்கு ஒரு யாரோ கனெக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து ஒயர் ஃப்ளோ போடணும், நம்ம பண்ணியிருக்க எல்லா டிசைனுக்கும் ஒயர் ஃப்ளோ போடணும். இன்னொன்று ஒயர் ஃப்ளோவில் என்ன அப்படின்னா, ஸோ நான் இப்போ 3 ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன் அதில், ஸோ நான் அந்த இது எப்படி இருக்குன்னா, ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன், ஸோ இங்கே ஒன்று இருக்குன்னா, ஸோ அதுக்கடுத்து கீழே வரும், ஸோ அந்த மாதிரி பண்ணணும்.
சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ இது முடிஞ்சிச்சு ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணனா எனக்கு எந்த ஸ்க்ரீன் வரும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த இதில் லிங்க் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்கேஸ் இப்போ நான் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்தேன்னா, ஸோ அடுத்து இந்த பேஜ் போகணும், லாகின் ஷைன் அப்போ. ஸோ நான் இதில் ஆக்சுவலாக ஃபர்கட் பஸ் ஒரு ஸ்க்ரீன் ஆட் பண்ணுவோம், அதை ஆட் பண்ணலாம், நான் இனிமேல் பண்ணிடுவேன். ஸோ தென் வந்து ஸோ இப்போ லாகின் கொடுக்குறப்ப, ஸோ லாகின் கொடுத்தா அடுத்து எந்த ஸ்க்ரீன் வரும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த ஸ்க்ரீன்லேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும் அப்படிங்கிறது லிங்க் பண்ணணும், ஒரு ஸ்க்ரீனாக லிங்க் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ப்ரொசீஜர் வந்துட்டு யா அந்த நான் சொன்ன மாதிரி வயர் ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோ வந்துட்டு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அதே தான். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இந்த இதுக்கு கனெக்ட் ஆகும், ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இதுக்கு கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு அது போகும். நான் அதை வந்து இலிஸ்ட்ரேட்டரில் பண்ணுவேன் ஓகே. நான் எக்ஸ்டிலே எனக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு இலிஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் அதில் பண்ணுவேன். தென் வந்துட்டு ப்ரோட்டோடைப் ஓகே. ப்ரோட்டோடைப்பில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சாஃப்ட்வேர் சொன்னாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா மார்வல் ஒன்று சொன்னாங்க, அப்புறம் வந்துட்டு இன்விஷன் ஒன்று சொன்னாங்க. ஸோ ஒரு ரெண்டு மூணு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ பண்ணி இப்போது நீங்கள் இது இருக்குது, இதை கோடிங் இல்லாமல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் ஓகே. இன்கேஸ் நான் அதை கோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதை கிளிக் பண்ணால் இது இங்கே போகும், இந்த சர்வீஸ் கிளிக் பண்ணால் இந்த ஷோ ஆகும். ஸோ அது வந்து கோடிங்கில் பண்ணிடலாம். கோடிங் இல்லாமல் ஒரு ஒரு டிசைனை நான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஷோ பண்ணணும் எப்படி அப்படிங்கிறதான் வந்து ப்ரோட்டோடைப்பிங் ஓகே. ஸோ நான் இப்போ வந்து கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்க்ரீன் போகும், அடுத்த ஸ்க்ரீன் போகிறப்போ அது ஸ்லைட் ஆகணுமா இல்லை பிளர்ராகி வரணுமா இல்லை மேலேருந்து கீழே அந்த ஸ்க்ரீன் ஷோ ஆகணுமா இல்லை கீழேருந்து மேலே வரணுமா, ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரோட்டோடைப்பிங்கில் பண்ணலாம் ஓகே. ஸோ அதுதான் ப்ரோட்டோடைப்பிங். இப்போ நான் ஒயர் ஃப்ரேம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எனக்கு ஒரு அடுத்த ஒன் வீக்கில் எனக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிக்ஸ் டேஸ் டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒயர் ஃப்ளோ பண்ணணும், ப்ரோட்டோடைப்பிங் பண்ணணும். தென் வந்துட்டு இப்போ நான் சொன்னல, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண இது எங்கெங்கே லிங்க் ஆகுது, ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ தென் இன்னொரு டூ ப்ராசஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து இது எல்லா மெத்தடும் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு கம்பெனியை பொறுத்து இது வேறி ஆகும் கண்டிப்பாக. அந்தந்த கம்பெனிக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஓகே. அது கற்று வச்சுக்கிட்டா நல்லது தானே. ஸோ அதுக்காக இப்போ ப்ரோட்டோடைப்பிங்கே இருக்குனாலும், ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாதோட ப்ராசஸும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதுலேயும் ரெண்டு மூணு ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, யா நான் மேபி வேறு கம்பெனி போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அங்கே கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். ஸோ இந்த ரெண்டு மூணு இது ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. இதுக்கான டியூரேஷன் வந்து சிக்ஸ் டேஸ் ஓகே. நான் இந்த சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து ரிவ்யூ, யா எனக்கு இப்போது வயர் ஃப்ரேம் நடந்த மாதிரி அதுக்கு வந்து ஃபுல்லாக ரிவ்யூ நடக்கும் ஓகே. ஸோ அந்த ரிவ்யூவில் செக் பண்ணுவாங்க இது இது கரெக்டாக இருக்குது இது இது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃப்ளோ பண்ணுறப்ப தெரியும், என்ன தெரியும்னா ஏதாவது ஸ்க்ரீன் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ளோவில். ஸோ அந்த ஒரு இது என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். தென் வந்துட்டு ப்ரோட்டோடைப்பில் அதே மாதிரி தான். ப்ரோட்டோடைப் வந்து ஸோ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ ஓகே இது இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இப்படி தான் வரப்போகுது அவுட் புட் அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது 50% கிட்ட நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது தான் வரப்போகுது அப்படிங்கிறது. வயர் ஃப்ரேமே அப்படி தான், கிட்டத்தட்ட 50% தெரிஞ்சிடும் ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூ நடக்கும். ஸோ ஓகே அந்த ரிவ்யூவில் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையா, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒன் டே இல்லை ஒரு அது சேஞ்சஸ் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம்ல, ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ராசஸோட எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது ஓகே. மேபி நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த் சிக்ஸோட எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து டேரெக்டாக யூஐ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் யூஐ. ஸோ யூஐ பண்ணதுக்கு அப்புறமும் நாங்கள் திரும்ப வருவோம் அங்கே ப்ரோட்டோடைப்பிங் வரும். ஸோ அப்போ எப்படி வருவோம்னா, இப்போ நம்ம நாங்கள் பண்ண போகிற ப்ரோட்டோடைப்பிங் வந்து ஜஸ்ட் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இமேஜ்க்கு நான் இந்த மாதிரி தான் இருக்கும், எதுவுமே உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஸோ இது இது இப்படி தான் இருக்க போது, ஜஸ்ட் இந்த இமேஜ் இது தான் இருக்க போது அப்படிங்கிறது மட்டும்தான் ஷோ ஆகும். இதே இது நான் யூஐ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன்னா டேரெக்டாக என்னோட மொபைலே எப்படி மொபைல் அப்ளிகேஷன் எப்படி இதில் ஷோ ஆக போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியும். ஸோ அது நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ தேவையில்லாமல் குழப்பேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஐ ஃபுல்லாக இப்போதைக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இதுதான் யூஎக்ஸ் வந்து எனக்கு நான் இப்போ சொன்ன ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு யா நெக்ஸ்ட் மந்த் சிக்ஸோட யூஎக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் அந்த சிக்ஸ் அந்த ரிவ்யூக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ நான் இந்த நான் இப்போ நடுவில் சொன்ன ப்ராசஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நான் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஏகன்.